கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆறு பேரை இரண்டு படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்ற சம்பவம் மீனவ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடல் எல்லையில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி சிறைப்பிடிப்பதும் படகுகளையும் மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்துவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் அடித்து விரட்டினர். மேலும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்களை சிறைப்பிடித்ததோடு அவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே பாம்பன், நாகை, புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 40 மீனவர்கள் இலங்கை சிறையில் தவித்து வரும் நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவ கிராம மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.